ألف أنت للهداة وباء سيد الخلق جندك الأنبياء علمك العلم ما لعلمك حاد حلمك الحلم طبعك الإضاء أحمد الفعل أو محمد اسم تتسامى باسمك الأسماء جئت والناس في ضلال وجهل رحمة أنت أرسلتك السماء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸயிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியா லஹு அஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இன்றைய தினத்திலே இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, அஸ்ஸீரத்து நபவியா ஷரீஃபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் இரண்டாவது பாடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை அமர வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அஸ்ஸீரா அஸ்ஸீரா என்றால் சார யசீரு சைரன், பயணம் செய்வது என்று பொருள்படும். சீரா என்று வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றிற்கு பயணம் செய்யக்கூடிய இந்த வார்த்தையை அழைப்பதற்கு காரணம், ஒருவருடைய வாழ்க்கையை அவர் எந்த வழியில் சென்றாரோ அந்த வழியில் சென்று அந்த வரலாற்றை அறிவதற்குத்தான் சீரா என்ற வார்த்தையை வரலாற்று ஆசிரியர்கள் பயன்படுத்துகின்றார்கள். குறிப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸீரத்து நபவியா என்று வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய வரலாற்றிற்கு இந்த சீரா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதன் காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து அவர்கள் இந்த பூமியை விட்டு பிரிந்தது முதல் அவர்கள் எந்த வழியிலெல்லாம் இந்த உலகத்திலே சென்றார்களோ அந்த வழியிலே சென்று அவர்களுடைய வரலாற்றை அறிவதற்குத்தான் அஸ்ஸீரத்து நபவியா என்று பெயர்படுகிறது. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய எம்முடைய பாடத்துடைய முதல் பகுதி மன்ஹுமுல் அரப். அரப்
மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அவர்கள் யார், அவர்களுடைய தலைமுறை என்ன, அவர்கள் எந்த இடத்திலிருந்து இந்த அரபு தேசத்திலே வந்து அமர்ந்தார்கள்? அரபுகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சொல் அரபி மொழியை அவர்கள் பேசியதால் அரபுகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த அரபுகளை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். இந்த அரபுகளை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். அல் அரபுல் பாயிதா, அல் அரபுல் பாயிதா, வல் அரபுல் பாக்கியா. அல் அரபுல் பாயிதா, வல் அரபுல் பாக்கியா. அல் அரபுல் பாயிதா என்றால் இவர்கள்தான் அரபுகளில் மூத்தவர்கள். அரபுகள் என்று அழைக்கப்படுவதற்கு முதல் முதலாக தகுதியுடையவர்கள் இந்த மக்கள். இவர்கள்தான் பழமை வாய்ந்த அரபுகளுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு முன்னால் அனுப்பப்பட்ட சில நபிமார்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள். உதாரணமாக ஆதுடைய சமூகம், சமூதுடைய சமூகம். இந்த ஆது சமூது கூட்டம் பழமை வாய்ந்த அரபுகள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிகின்றார்கள். அரபுல் பாயிதா, பழமை வாய்ந்த அரபுகள். இவர்கள்தான் அரபுகளின் முன்னோடிகள். இவர்களில் உதாரணம் ஆது வ சமூத். இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அல்லாஹ் பல வாராக இவர்களை விவரிக்கின்றான். இந்த ஆது சமூது கூட்டம் தான் அரபு தேசத்திலே முதன் முதலாக வாழ்ந்தவர்கள். இவர்களோடு பல அரபு மக்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் அந்தந்த நபிமார்களோடு அழிக்கப்பட்டு விட்டது. போரால் அழிந்திருக்கலாம், அல்லது அல்லாஹுடைய இயற்கையான சீற்றங்களால் அழிந்திருக்கலாம், அல்லாஹுடைய கோபத்தால் அழிந்திருக்கலாம். இந்த அரபுல் பாயிதா, பழமை வாய்ந்த அரபுகள் இப்போது எங்கும் கிடையாது. இவர்களுடைய சமூகம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது அரபுடைய சமூகம் வரலாற்று ஆசிரியர்களுடைய பிரிவின் அடிப்படையில் அல் அரபுல் பாக்கியா, மீதி இருக்கக்கூடிய அரபுகள். இந்த இரண்டாவது வகையில் இரண்டு அரபுகள் வருகின்றார்கள். கஹ்தானியா, அதுனானியா. குழம்ப வேண்டாம். அரபுகள் இரண்டு வகை. அல் அரபுல் பாயிதா, ஒல் அரபுல் பாக்கியா. அரபுல் பாயிதா என்றால் பழமை வாய்ந்த அரபுகள். அல் அரபுல் பாக்கியா என்றால் நிலையாக இப்போதும் இருக்கக்கூடிய அரபுகள், மீதி இருக்கக்கூடிய அரபுகள். இந்த அரபுல் பாக்கியாவிலே இரண்டு வம்சத்தவர்கள் வருகின்றார்கள். அந்த இரண்டு வம்சம் கஹ்தானியா, அதுனானியா. கஹ்தான், அதுனான். காஃப் ஹே தா அலிஃப் நூன். கஹ்தான், அதுனான். இந்த கஹ்தானியா யார்? இந்த கஹ்தானியா, கஹ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதருக்கு முதல் முதலாக யஅரிப் அவ் யஅரப் என்ற ஒரு மகன் பிறந்தார். இந்த யஅரிப் யஅரப் என்ற வார்த்தையிலிருந்து தான் அரபு என்ற சொல் வெளியே வந்தது. யஅரிப் யஅரப் என்ற ஒரு மகன் இருந்தான் கஹ்தானுக்கு. அந்த வார்த்தையிலிருந்து தான் அரபு என்ற வார்த்தை வெளியே வந்தது. இவர்கள்தான் அபுல் அரப், அரபுகளுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார்கள். முதல் முதலாக அரபி மொழியை பேசிய, திறம்பட பேசிய அரபுகளில் இவர்கள்தான் முதலாமவர்கள், கஹ்தானியா. இந்த கஹ்தானியா வம்சத்தார்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? உலமாக்களுடைய பெரும் கூட்டம், தாரீகை எழுதக்கூடிய, வரலாற்றை எழுதக்கூடிய உலமாக்களுடைய பெரும் கூட்டம் ஒன்று சேர்ந்து சொல்லுகிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய சாம் என்ற ஒரு மகனிடமிருந்துதான் இந்த கஹ்தானியா என்ற அரபுகள் வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனில் ஒருவரான சாம் என்பவருடைய வரலாற்றிலிருந்து தான் இந்த கஹ்தானியாவுடைய வரலாறு ஆரம்பிக்கின்றது. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளில், அரபுல் பாக்கியாவுடைய முதல் பிரிவு கஹ்தானியா. கஹ்தானுக்கு யாரிப் என்ற ஒரு மகன் இருந்தான். அந்த யாரிப் என்ற மொழியில், அந்த பெயரிலிருந்து தான் அரபு என்ற சொல் வெளியே வந்தது. இந்த யாரிப் கஹ்தான் எங்கிருந்து வந்தவர்கள் என்றால், இந்த அரபுகள் எங்கிருந்து உதித்தவர்கள் என்றால், ஜும்ஹூருல் உலமா, உலமாக்களுடைய ஒரு பெரும் கூட்டத்துடைய சான்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய சாம் என்ற மகனிடமிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த கஹ்தான், இந்த அதுனா, இந்த கஹ்தான், இந்த யாரிப் என்ற பிள்ளைகள். இந்த கஹ்தானியா வம்சத்தார்கள் அரபு தேசத்தின் சவுத், என்ன சொல்லுவாங்க தமிழ்ல,
தெற்கு அரபுலே வாழ்ந்தவர்கள், மத்திய அரபில் எந்த அரபுகளும் அத்னானுடைய வம்சத்திற்கு முன்னால் வாழவில்லை. தெற்கு பகுதியில் அரபு தேசத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த கஹ்தானியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்கள். அத்னானியா இவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே உதித்த வம்சம் இந்த அத்னானியா என்ற வம்சத்தில் இருந்துதான். இந்த வரலாற்றை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இதை புரிந்தால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் உண்மையாக அறிய முடியும். அத்னானியா என்ற வம்சத்தில் இருந்துதான் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளி இந்த அத்னானிடத்தில் சென்றுதான் முடிவடையும். வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய தந்தை, அப்துல்லா அவர்களுடைய தந்தை என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய தொடர் அத்னான் என்ற பெயரோடு முடிவடையும். இந்த அத்னானியா என்ற வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்னான் என்பவர் எங்கிருந்து வந்தார்? நபி இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? இப்ராஹிம் அலைஹி ஸலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாமுடைய எந்த மனைவியுடைய பிள்ளை? எந்த மனைவியுடைய பிள்ளை? ஹாஜரா. அவர்களுடைய பிள்ளையாக பிறந்த இந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அரபு அல்ல, அவர் ஈராக்கில் இருந்து வந்தவர். ஹாஜர் அலைஹி ஸலாம் அவர்களும் அரபு அல்ல, அவர்கள் எகிப்தில் இருந்து வந்தவர்கள். எகிப்துடைய அரசனுடைய மகளாக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் ஈராக்கில் இருந்து, ஹாஜர் அலைஹி ஸலாம் எகிப்தில் இருந்து, இவர்கள் இரண்டு பேரும் அரபு தேசத்தில் பிறந்தவர்கள் அல்ல, மக்கா மதினாவில் பிறந்தவர்கள் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனாகிய இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களையும் அழைத்து வந்து மக்காவிலே பொட்டல் பூமிகளை விட்டு வந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவர்களுக்கு கட்டளையிட்டார். அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அவர்கள் கஹ்தானியா என்று அழைக்கப்படக்கூடிய தெற்கு தேசத்தில் வளர்ந்த அரபுகளும் அரபுகளுடைய ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களும் அரபு அல்ல, அவர்கள் எங்கிருந்து திருமணம் முடித்தார்கள்? கஹ்தானியா என்ற தெற்கிலே வாழ்ந்த அரபுகளுடைய தேசத்தில் இருந்து இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் ஏழாவது தலைமுறையில் பிறந்தவர் அல்லது எட்டாவது தலைமுறையில் பிறந்தவர்கள் தான் அத்னான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனிதர். அவர் பிரசித்தி பெற்று இருந்ததால் அந்த தலைமுறை முழுவதும் அத்னானியா என்று அழைக்கப்பட்டது. திரும்ப சொல்கிறேன், அத்னான் அவர்கள் அத்னானுடைய வம்சம்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம். அத்னான் என்பவர் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஹ்தானியா தெற்கு தேசத்திலே வாழ்ந்த அரபுகளிடம் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அந்த பெண்ணின் மூலமாக உருவான சந்ததியில் ஏழாவது தலைமுறை அல்லது எட்டாவது தலைமுறை இந்த அத்னான் என்பவர். இந்த அத்னானுடைய தலைமுறையில் இருந்துதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருபதாவது தலைமுறையாக உதித்தார்கள். சந்தேகம் கிடையாது, இருபதாவது தலைமுறை அத்னானுக்கு பிறகு இருபதாவது தலைமுறை தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கஹ்தானிடமிருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அதன் மூலமாக அத்னான் என்பவர் வந்தார். அத்னானிடமிருந்து இருபதாவது தலைமுறையாக பிறந்தவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்னானிடம் இருந்துதான் குறிப்பாக அரபு தேசம் விரிந்தது, பரவியது. அரபு மக்கள் முழுவதும் உருவானது குறிப்பாக இந்த அத்னானுடைய வம்சத்தில் இருந்துதான். இதுதான் அரபுகளை பற்றி நாம் சுருக்கமாக அவர்களுடைய வரலாற்றை புரிந்து கொள்வதற்காக. அரபுகள் இரண்டு வகைப்படுவார்கள், அரபுல் பாஇதா அல் அரபுல் பாக்கியா. அரபுல் பாஇதா யார்? பழமை வாய்ந்த அரபுகள். இவர்கள் இந்த பூமியில் இப்போது கிடையாது, அந்தந்த சமூகத்திற்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதில் நாம் அறிந்த அந்த பழமை வாய்ந்த அரபுகள் தான் ஆத் சமூத் கூட்டத்தார்கள். அரபுல் பாக்கியா நிலையாக இருக்கக்கூடிய இந்த அரபுகள், இவர்கள் இரண்டு வகை இருக்கிறது, கஹ்தானியா அத்னானியா. கஹ்தானியா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகிய சாம் என்ற மகனிடமிருந்து பிறந்தது. இவர்கள்தான் அரபுகளில் தெற்கு தேசத்தில் அரபு தேசத்தில் வாழ்ந்த அரபுகள். அத்னானியா இவர்கள் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் அத்னான் என்பவர் ஏழாவது எட்டாவது தலைமுறையாக பிறந்தார். அதிலிருந்து உதித்ததுதான் அத்னானியா என்ற ஒரு பெயர். இந்த அத்னானுடைய தலைமுறையில் எத்தனையாவது தலைமுறை முஹம்மது ரசூலுல்லாஹ்?
இருபது தலைமுறை, இருபதாவது தலைமுறையாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். மன் ஹுமுல் அரப், அரபுகள் என்றால் யார் என்ற கேள்விக்குரிய பதில்கள். இரண்டாவது பாடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதில் இருந்தார்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதில் இருந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தௌஹீதில் தான் இருந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கொள்கையில் இருந்தான் கொள்கையில் தான் இருந்தார்கள். ஆனால் தௌஹீதில் இருந்த அந்த மக்காவுடைய தேசத்தில் எப்படி ஷிர்க் நுழைந்தது? முக்கியமான கேள்வி. அரபுகளுடைய வம்சத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுனானுடைய வம்சமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சம் அதுனான், இவர்களுடைய தலைமுறை தௌஹீதில் இருந்த பொழுது, ஒரு நபியுடைய தலைமுறையாக இருந்த பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி அந்த தலைமுறை வாழ்ந்த பொழுது எப்படி மக்காவிலே சிலை வணக்க வழிபாடு நுழைந்தது? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் அரபு தேசத்திலே முழுவதும் இணை வைப்பு பரவி இருந்தது. எங்கு பார்த்தாலும் சிலை வணக்க வழிபாடுகள், எங்கு பார்த்தாலும் தெய்வங்களை ஏற்படுத்தி வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், மலக்குகளை இறைவனுடைய பெண் பிள்ளைகள் என்று அழைத்து அவர்களை வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், எது கிடைத்தாலும் அதை கடவுளாக எண்ணி வணங்கக்கூடிய இந்த ஷிர்க்கு எப்படி மக்காவிலே நுழைந்தது என்றால், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ரஐது அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஈ, ரஐது அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஈ, அம்ர் என்ற ஒரு மனிதரை நான் பார்த்தேன் நரகத்திலே, யஜுர்ரு குஸ்பஹு ஃபின்னார், தன்னுடைய குடலை நரகத்திலே சுமந்து செல்கிறார், நரகத்திலே சுமந்து நரகத்தையே சுற்றி சுற்றி வருகிறார். வகான அவ்வல மன் ஷய்யபஸ் ஸவாயிப், இவர்தான் மக்காவிலே அரபு தேசத்திலே முதல் முதலாக சிலை வணக்க வழிபாடை ஏற்படுத்தியவர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே பார்த்தேன் இந்த அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஈ, அம்ர் என்ற அந்த மனிதரை, அவர் தன்னுடைய குடலை சுற்றி திரிந்தார் நரகத்திலே, இவர்தான் சிலை வணக்க வழிபாட்டை மக்காவிலே முதல் முதலாக ஏற்படுத்தியவர். இவர் மக்காவிலே இருந்த பொழுது ஷாம் தேசத்திற்கு பயணமாகிறார். ஷாம் தேசத்திற்கு பயணமான பொழுது அந்த சிரியாவிலே, அந்த ஷாம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிரியாவுடைய பிரதேசங்களில் மக்கள் சிலை வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஏதாவது ஒரு தேவை வேண்டுமென்றால் உடனடியாக அந்த சிலையிடம் சென்று கேட்கக்கூடிய அந்த வழக்கத்தை பார்த்து இவரும் ஆச்சரியப்பட்டு, இந்த வணக்க வழிபாடு எம்முடைய தேசத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி அந்த சிலைகளில் முதலாவது சிலையான ஹுபல் என்ற ஒரு சிலையை மக்காவை நோக்கி எடுத்து வருகிறார். இவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தார். இந்த அம்ர் இப்னு ஆமிர் இப்னு லுஹை அல்-குஸாஈ மக்காவில் மிகப்பெரிய தலைவராக இருந்தார், கண்ணியத்துக்குரியவராக இருந்தார், மரியாதைக்குரியவராக இருந்தார், அதிகமான செல்வங்களை மக்காவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய தலைவராக இருந்தார். இவர் ஷாம் தேசத்திற்கு சென்று அந்த ஹுபல் என்ற சிலையை எடுத்து வந்து காபாவிலே, காபாவுடைய நடுப்பகுதியில் அதை வைக்கிறார். பிறகு மக்களை அழைத்து, இதுதான் எம்முடைய இறைவனிடத்திலே எம்மை அழைத்து செல்லக்கூடிய ஹுபல் என்ற ஒரு மரியாதை மிக்க சிலை, இதை நாம் அழைத்தால் இறைவனை நெருங்கலாம் என்று கூறி ஷிர்கை இவர்தான் முதல் முதலாக மக்காவிலே ஏற்படுத்துகிறார். என்ன சிலையை கொண்டு வந்தார்? ஹுபல் என்ற சிலைதான் மக்காவிலே மக்காவாசிகள் முதல் முதலாக இணை வைப்பிற்காக பயன்படுத்திய சிலை. இந்த சிலைதான் இன்று வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் வரை மக்காவாசிகள் தலைமை சிலையாக நினைத்து வழங்கிய சிலை இந்த ஹுபல் என்ற ஒரு சிலை. அதற்கு பிறகு மக்காவாசிகளிடத்திலே பல சில சிலை வணக்க வழிபாடுகள் உருவானது. லாத் என்ற சிலை, உஸ்ஸா என்ற சிலை. இந்த லாத்து உஸ்ஸா எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததியில், அவர்களுடைய வம்சத்தில் பிறந்த நல்லவர்கள். இவர்கள் இறந்ததற்கு பிறகு மக்கள் இவர்களை மரியாதை செலுத்துவதற்காக, கண்ணியம் செலுத்துவதற்காக இவர்களை சிலையாக வடிவித்து வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த சிலை தாயிஃபுடைய பிரதேசத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சிலை. ஹுபல் எங்கிருந்து எடுத்து வரப்பட்ட சிலை? ஷாம்.
லாத் மிகவும் உயர்தரமான சிலை. இந்த சிலை தாயிஃபிடமிருந்து, தாயிஃப் என்ற நகரத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட சிலை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் இந்த ஷிர்க் இப்படி பரவி இருந்தது. இந்த ஹுபல் சிலை வணக்க வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு அவரின் மூலமாக மக்கள் எல்லோரும் இந்த சிலை வணக்க வழிபாட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வணங்கக்கூடிய மக்களாக மக்காவாசிகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியை பின்பற்றி கொண்டிருந்த மக்காவாசிகள் மாற ஆரம்பித்தார்கள். தேவைகள் என்றால் சிலைகளிடத்தில் செல்வார்கள், அறுத்து பலியிடுவார்கள், சிலைகளுக்கு தவாப் செய்வார்கள், சிலைகளுக்கு நேர்ச்சை செய்வார்கள். இப்படியே வணக்க வழிபாட்டை அல்லாவிற்கு செலுத்தாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியிலிருந்து விலகி சிலைகளுக்கு செய்ய ஆரம்பித்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், குன்ன நஅபுதுல் ஹஜர ஃபஇதா வஜதனா ஹஜரன் ஹுவ அக்யர் மின்ஹு அல்கைனாஹு வ அகதனல் ஆகர ஃபஇதா லம் நஜித் ஹஜரன் ஜமஅனா ஜுத்வதம் மின துராப் ثم جئنا بشات فحلبناه عليه ثم دفن به. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை நாங்கள் வணங்கிக் கொண்டிருப்போம். அதை விட ஒரு சிறந்த ஒரு கல் கிடைத்தால் அந்த ஒரு கல்லை எடுத்து வந்து நாங்கள் வணங்கிக் கொண்டிருப்போம். கல் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு மண் குவியலை ஏற்படுத்தி ஆட்டுடைய பாலை அதன் மீது ஊற்றி அதை நாங்கள் தவாஃப் செய்வோம். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை பின்பற்றி கொண்டிருந்த அந்த மக்காவிலே வாழ்ந்த அரபுகள் எப்படி இணை வைப்பிலே கேடுகட்ட இணை வைப்பை நோக்கி சென்றார்கள் என்று பாருங்கள். சிலைகளை, கல்லை வணங்குவார்கள். கல் கிடைக்கவில்லை என்றால் ஒரு மண் குவியலை ஏற்படுத்தி அதற்கு தவாஃப் செய்வார்கள் என்றால் இவர்களிடத்திலே இந்த இணை வைப்பு எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த வழியை, அந்த மார்க்கத்தை அம்ர் என்ற அந்த ஒரே ஒரு மனிதர் முழுவதுமாக மாற்றினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த வழியை, அந்த தௌஹீதுடைய வழியை அம்ர் இப்னு ஆமிர் என்ற அந்த மிகப்பெரிய கொடுங்கோலன், ஷிர்கை ஏற்படுத்திய அந்த மனிதன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வழியை முற்றிலுமாக மாற்றி சிலை வணக்க வழிபாடை ஏற்படுத்தி அதுவும் எது கிடைத்தாலும் வணங்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்காவாசிகளை உருவாக்கினான் என்றால் இவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை தவிர வேறு எதை கூலியாக கொடுக்க முடியும்? கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்லாமல் இந்த மக்காவாசிகள் எதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்றால், நாயிலா அசாஃப் என்று இரண்டு காதலர்கள் இருந்தார்கள். இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லுவது முறையல்ல, இருந்தாலும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வதால் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம். நாயிலா ஆசப் என்ற இரண்டு காதலர்கள் இருந்தார்கள். இவர்கள் தங்களுடைய தவறான இச்சையை தீர்த்து கொள்வதற்காக காபாவுடைய இடத்தை பயன்படுத்திய பொழுது அல்லாஹ் அவர்களை காபாவிலேயே அழித்தார். இதை பின்னால் வாழ்ந்த அரபுகள் இவர்களுடைய உடலை எடுத்து இவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று கருதி அவர்களை சிலையாக மாற்றி சஃபா மர்வா என்ற மலைகளுக்கு இடையிலே மலையிலே வைத்து, ஒருவரை சஃபாவிலும் இன்னொருவரை மர்வாவிலும் சிலையாக வைத்து அதை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகளாக காஃபிர்கள், மக்காவாசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், எப்படிப்பட்ட கேடுகட்ட வணக்க வழிபாடு பாருங்கள். எதையெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வணங்கக்கூடிய மக்களாக மாறினார்கள். தங்களுடைய சமூகத்தில் முன்னோர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை சிலையாக மாற்றி அதற்கு தவாஃப் செய்யக்கூடிய மக்களாக மாறி வருகின்றார்கள். இன்று முஸ்லிம்களிலும் இந்த வணக்க வழிபாட்டை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை கொண்டு வந்ததற்கு பிறகும், லா இலாஹா இல்லல்லாஹுவை கொண்டு வந்ததற்கு பிறகும், அல்லாஹுவை வணங்குமாறும், ஷிர்கை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுமாறும் இந்த சமூகத்தை எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இந்த சமூகத்திலே வந்த நல்லவர்கள் யாராவது மரணித்து விட்டால் இன்றளவும் கூட அவர்களுடைய கபூரை கண்ணியம் செலுத்தி அந்த கபூருக்கு தவாஃப் செய்யக்கூடிய மக்களாக இந்த முஸ்லிம்கள் இருப்பதை அம்மால் பார்க்க முடிகிறது. எம்முடைய நாடுகளிலே பார்க்கலாம், கபூர்களை தவாஃப் வருவார்கள், கபூர்களுக்கு சஜ்தா செய்வார்கள், கபூர்களை அலங்கரிப்பார்கள், கபூர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். கபூரிலே சென்று அங்கே உட்கார்ந்தால், அங்கே அமர்ந்தால், அதை தொட்டால் வரக்கத்தென்று எண்ணுவார்கள், அதற்கு பூஜை செய்வார்கள். இது போன்ற ஷிர்கான வணக்கத்தை ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகள் செய்தார்கள் என்றால் அதை அப்படியே எடுத்து இன்று முஸ்லிம்களில் பலரும், சிலர் அல்ல
பலரும் இந்த வணக்க வழிபாட்டை அல்லாவிற்கு செய்ய வேண்டிய இந்த வணக்க வழிபாட்டை நல்லடியார்கள் இருந்த இடத்திற்கு செய்யக்கூடிய நிலைமையை இன்றளவும் எம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. காபாவிலே 360 சிலைகளை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். எப்போது? ஃபத்ஹ் மக்காவின் பொழுது, மக்காவுடைய வெற்றியின் பொழுது. அவ்வளவு சிலைகளையும் வைத்து இந்த ஹுபல் என்ற சிலையை தலைமை சிலையாக வைத்து மக்காவாசிகள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்படி இணை வைப்பு அந்த மக்காவாசிகளிடத்திலே கலந்திருந்த பொழுதும் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய சில மக்களும் அந்த சமூகத்திலே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அழகிய வரலாறு மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு முன்னாலும் இப்படி மக்காவாசிகள் ஷிர்கிலும் குஃபிரிலும் இருக்கும் பொழுது கூட அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி ஷிர்கை எதிர்க்கக்கூடிய மக்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களும் அந்த சமூகத்திலே வாழத்தான் செய்தார்கள். அவர்களைத்தான் ஹுனஃபா என்று அழைக்கப்படும். மன் ஹுமுல் ஹுனஃபா, அந்த ஹுனஃபாக்கள் யார்? அய்யாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த ஹுனஃபா என்ற மக்கள் யார்? ஹுனஃபா என்றால் ஹனீஃப் என்ற வார்த்தையுடைய பன்மை. ஹனீஃப் என்றால் ஷிர்கிலிருந்து விலகி தௌஹீதை நோக்கி செல்லக்கூடியவர். ஷிர்கிலிருந்து முற்றிலுமாக விலகி தௌஹீதை நோக்கி செல்லக்கூடிய அந்த மனிதருக்குத்தான் ஹனீஃப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த வார்த்தை அல்லாஹ் யாருக்கு பயன்படுத்துகிறான் குர்ஆனிலே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹனீஃபம் முஸ்லிமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த ஷிர்கிலிருந்து அய்யாமுல் ஜாஹிலியாவின் காலத்திலே ஷிர்கிலிருந்து விலகி தௌஹீதிலே வாழ்ந்த அந்த மனிதர் யார், மனிதர்கள் யார்? குஸ் பின் சாயிதா. குஸ் பின் சாயிதா இவர்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த பொழுதும் அதற்கு முன்னதாகவும் ஷிர்கை எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர். இவர் யார்? குரேஷியா. இவர் குரேஷி அல்ல, பனு இயாத் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். பனு இயாத் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த பனு இயாதுடைய மக்கள் இன்னும் ஓமான் போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பனு இயாத் என்ற கோத்திரத்தை சார்ந்த இந்த குஸ் இப்னு சாயிதா, பனு இயாத் என்ற கோத்திரத்தை சார்ந்த குஸ் இப்னு சாயிதா அல்லாஹுவை வணங்குமாறு அந்த மக்களை ஏவினார். மக்கள் சிலை வணக்க வழிபாட்டை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை தடுப்பதற்காக பல கவிகளை மக்காவிலே பாடிக்கொண்டிருந்தார். மிக அழகான கவிகளை எல்லாம் அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாவுகள் உச்சரிக்க வேண்டும். அல் பகீல், யார் கஞ்சன் என்றால் யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படும் பொழுது யார் எனக்கு சலவாத்தை கூறவில்லை அவர்கள்தான் கஞ்சர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பனு இயாதுடைய கோத்திரம் முஹம்மது ரசூலுடத்திலே இஸ்லாமை ஏற்ற வந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், ஐன குஸ், அந்த குஸ் என்ற மனிதர் எங்கே, குஸ் இப்னு சாயிதா எங்கே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, குஸ் எப்போதோ மரணித்து விட்டார், அவருடைய வார்த்தைகளில் சில வார்த்தைகளை எதையாவது நீங்கள் கூற முடியுமா என்று அந்த பனு இயாதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பொழுது அவர் கூறிய அந்த தௌஹீதுடைய வார்த்தைகளை அவர் கேட்பார். மக்களை வாருங்கள், பனு இயாதுடைய கோத்திரத்தார்களை வாருங்கள், எதை நீங்கள் வணங்குகிறீர்கள், உங்களுடைய முன்னோர்கள் எங்கே சென்றார்கள், எங்கே அவர்கள் சென்றார்கள், யார் கூலி கொடுக்க முடியும் நன்மைக்கு, கூலி கொடுப்பவனை தவிர, யார் தீமைக்கு கூலி கொடுக்க முடியும் அதை தடுத்தவனை தவிர என்று அல்லாஹுவை பற்றியும் மறுமையை பற்றியும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்து ஷிர்கிலிருந்து மக்களை ஒதுக்கி கொண்டிருந்தார் இந்த குஸ் இப்னு சாயிதா என்ற ஒரு மனிதர், பனு இயாதுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு முன்னால் ஷிர்கை எதிர்த்து மக்காவிலே வாழ்ந்த ஹுனஃபாவில் ஒருவர், மக்காவிலே பிரச்சாரம் செய்த ஹுனஃபாவிலே ஒருவர். இரண்டாவது யார்? இப்னு இஸ்ஹாக். வரலாற்று ஆசிரியர்களில் சிறந்தவர். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை முதல் முதலாக முழுவதுமாக தொகுத்தவர் இப்னு இஸ்ஹாக். இவருடைய வரலாற்றை படிக்காமல் முஹம்மது ரசூலுல்லாவுடைய வரலாற்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் எழுத முடியாது, யாரும் எழுதவில்லை. அவ்வளவு வரலாற்றிலே பிரசித்தி பெற்ற இப்னு இஸ்ஹாக் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு மிகவும் பின்னால் காலத்திலே வாழ்ந்தவர். இப்னு இஸ்ஹாக் 500 ஹிஜ்ரி ஆண்டுக்கு பின்னால் வாழ்ந்தவர் இப்னு இஸ்ஹாக். இவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை குறைசிகள்
ஈதுடைய நாளை ஏற்படுத்தினார்கள். சிலைகளை சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பெருநாளை ஏற்படுத்தினார்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எல்லா குறைஷிகளும் தங்களுடைய குழுவையும் அழைத்து கொண்டு அந்த சிலையுடைய விழாவிற்காக சென்ற பொழுது நான்கு மக்கள் அதை விட்டு விலகி இருந்தார்கள். இவர்கள் தான் அந்த ஹனஃபாவுடைய முக்கியமானவர்கள். அதில் முதலாமும் அவர் யார்? நாம் எல்லாம் அறிந்தவர்கள், அறிந்தவரில் ஒருவர் வராகா இப்னு நௌஃபல் இப்னு அஸத். வராகா இப்னு நௌஃபல் இப்னு அஸத். இவர் யார்? ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 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 சாச்சாவுடைய மகன். வராகா இப்னு நௌஃபல் இப்னு அஸத் இவர் அதில் ஒருவர். இரண்டாவது உபைதுல்லாஹ் இப்னு ஜாஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தாரில் ஒருவர். இவரும் உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ் என்ற ஒரு மனிதர், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒரு மனிதர். இவர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். வராகா இப்னு நௌஃபல் இவர்கள் யார்? இவர்கள் மக்காவிலே வாழ்ந்த பொழுது மக்காவிலே இருக்கக்கூடிய சிலை வணக்க வழிபாட்டை புறக்கணித்து நசரானியாக மாறினார். கிறிஸ்தவ மதத்தை தன்னுடைய மதமாக ஏற்றுக்கொண்டார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை அடைவதற்கு முன்னர் இவர் நசரானியாக இருந்தார். நசராணியில் மிகப்பெரிய மார்க்கத்தை கற்ற, நசராணியுடைய மதத்தை முழுவதுமாக கற்றறிந்த ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இந்த வராகா இப்னு நௌஃபல் அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹை மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹையை கொண்டு வந்த பொழுது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா யாரிடத்தில் அழைத்து சென்றார்கள்? வராகா இப்னு நௌஃபல் இடத்தில் தான் அழைத்து சென்றார்கள். வராகா இப்னு நௌஃபல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் யாரை பார்த்தீர்கள், எதை பார்த்தீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், அவர் என்னை இதை ஓதும்படி என்னை கட்டாயப்படுத்தினார், நானும் அதற்கு பின்னால் ஓதினேன் என்று சொன்ன பொழுது வராகா இப்னு நௌஃபல் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கெல்லாம் வஹியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். நான் வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டேனே, வயதிலே குறைந்த இளைஞனாக இருந்திருந்தால் உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு நான் உதவி செய்திருப்பேனே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை வைத்து உலமாக்களும் வரலாற்று ஆசிரியர்களும் வராகா இப்னு நௌஃபலுடைய இந்த வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாவுடைய நுபுவத்தை அவர் அங்கீகரித்து விட்டார் என்ற ஒரு வரலாற்றை சான்றை கொடுக்கிறது என்று எழுதுகிறார். அல்லாஹ் அலம், அதற்கு மேல் அல்லாஹ் அறிந்தவன். சில வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாமை ஏற்ற ஆண்களில் முதலாமவராக வராகா இப்னு நௌஃபலை கொண்டு வருகிறார்கள். யாருக்கு முன்னால்? யாருக்கு முன்னால்? அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் இஸ்லாமை ஏற்ற முதலாவராக வராகா இப்னு நௌஃபல் அவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். நான் மட்டும் வயோதிகனாக இல்லை என்றால், வாலிபனாக இருந்திருந்தால் மக்கள் உங்களை வெளியேற்றும் பொழுது உங்களுடைய மக்கள் உங்களுடைய கோத்திரத்தார்கள் உங்களை துரத்தும் பொழுது நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற வார்த்தையை வைத்து இவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கலாம் என்று ஒரு வரலாற்றை கொண்டு வருகிறார்கள். இவர் ஷிர்கை விட்டு தௌஹீதிலே இருந்தவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டாவது உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஸ் இவர் யார்? மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளோடு வாழ்ந்தவராக இருந்தாலும் இவரும் நசரானியுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார். உபைதுல்லா கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தாராக இவர் இருந்தார். இவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா யார்? இவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் ஒருவர். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை முதல் முதலாக திருமணம் முடித்தவர் தான் இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஸ். இவர் அபிசினியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார். ஹிஜ்ரத் செய்து அவர் அங்கே இருந்த பொழுது மீண்டும் நசரானியுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு முர்த்ததாக அவர் மாறினார். முர்த்ததாக மாறிய காரணத்தால் தான் உம்மு ஸலமா அவர்களை விட்டு விலகினார்கள். அதற்கு பிறகு அதே நிலையிலேயே சிறு நாட்களுக்கு பிறகு மரணமாகிவிட்டார் நசரானியாக முர்த்ததாக. இங்கே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தின்படி முர்த்ததாக ஒரு மனிதர் ஹலீஃபாவுடைய ஆட்சியில் மாறினார். ஹிலாஃபத் இருக்கும் பொழுது அவர் முர்த்ததாக மாறினால் அவருக்குரிய தண்டனை என்ன? அவரை நாம் கொலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஸ் இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் இவர் முர்த்ததாக மாறினாலும் ஏன்
இந்த உபைதுல்லாவை சஹாபாக்கள் எதுவும் செய்யவில்லை. அங்கே கிலாபத் இஸ்லாமிய ஆட்சி இன்னும் அமையவில்லை. இதிலிருந்து என்ன புரிகிறது? இஸ்லாமிய ஆட்சி நடக்காத நாடுகளில் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி முர்த்ததாக மாறினால் அவரை தொந்தரவு செய்வதற்கோ அவருக்கு இந்த சட்டத்தை கொடுப்பதற்கோ யாருக்கும் தகுதி கிடையாது. கிலாஃபா அமையும் வரை இவர் நசரானியாகவே மரணித்து விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. மூன்றாவது உஸ்மான் இப்னு அல் ஹுவைரிஸ், இவரும் நசரானியாக இருந்தார். அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய சிறுக்கை எதிர்த்து நசரானியுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார். அதே நிலையிலேயே மரணித்து விட்டார். ஆனால் இவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்தை பற்றி கேள்விப்பட்டாரா இல்லையா என்று எமக்கு தெரியாது. அல்லாஹு அலம், அல்லாஹ் தான் அறிந்தவன். நான்காவது ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இந்த ஜெயித் இப்னு அம்ர் மிக முக்கியமான ஒரு மனிதர். இந்த ஜெயித் இப்னு அம்ர் இவர் இஸ்லாம் நசரானியாகவோ கிறிஸ்துவராகவோ மாறவில்லை. அஸ்மா பின் தபி பக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய யார் சகோதரி அஸ்மா பின் தபி பக்கர், இவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஜெயித் இப்னு அம்ர் நான் சிறு வயதாக இருந்த பொழுது அல்லாஹுவை வணங்கும்படி எங்களுக்கு ஏவுவார், தௌஹீதை ஏவுவார், இணை வைப்பை நோக்கி செல்லக்கூடிய மக்களை எச்சரிப்பார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சிறு வயதாக இருந்த பொழுது ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவரை பார்த்து கேட்டார்கள், ஏன் இந்த குரைஷிகள் உங்களை எதிர்க்கிறார்கள், ஏன் நீங்கள் எதிர்ப்பதற்கு காரணமாக அமைகிறீர்கள்? சுபஹானல்லாஹ், அந்த சிறு வயதில் கூட நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் கூட சத்தியத்தை தேடி அலைந்த மனிதராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அந்த சிறு வயதில் கூட ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை பார்த்து கேட்பார்கள், ஏன் குரைஷிகள் உங்களை எதிர்க்கிறார்கள், எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று. இந்த ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் அல்லாஹுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் நுபுவத்தை ஏற்பதற்கு முன்னாலேயே மரணித்து விடுகிறார். ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் மரணித்து விடுகிறார். இந்த ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் இவருக்கு பிறந்தவர் தான் சயீத் இப்னு ஜெயித் ரழியல்லாஹு அன். இந்த சயீத் இப்னு ஜெயித் யார் என்று யாராவது உங்களுக்கு கூறினால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு எதையாவது ஹதியாவாக கொடுக்கலாம். சயீத் இப்னு ஜெயித் யார்? இவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறப்பான ஒரு சான்றை கூறினார்கள். சயீத் இப்னு ஜெயித் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்திற்காக 10 நபித்தோழர் நற்செய்தி சொல்லப்பட்டார்களே அந்த நபித்தோழரில் ஒருவர் தான் சயீத் இப்னு ஜெயித். யாருடைய மகன்? ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுடைய மகன். இந்த சஹாபியை பற்றி வரலாற்றில் நாம் அதிகமாக படித்திருக்க மாட்டோம் ஆனால் வரலாற்றில் அதிகமான நிகழ்வுகள் இவர்களுக்காக பதியப்படுகிறது. இந்த சயீத் இப்னு ஜெயித் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தந்தையாகிய ஜெயித் இப்னு அம்ர் இப்போது எங்கே இருக்கிறார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்னால் காலத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய தந்தையாகிய ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் எங்கே இருக்கிறார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஒரே ஒரு சமூகமாக சொர்க்கத்திலே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்திற்கு முன்னால் ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் மரணித்து விட்டார்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. ஆனால் தௌஹீதிலே அவர் உறுதியாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் எதை கொடுத்தார்? சொர்க்கத்தை கூலியாக கொடுத்தான். என்ன சான்று கிடைக்கிறது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு முன்னாலும் யாரெல்லாம் தௌஹீதிலே உறுதியாக நிலையாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அறிந்தவர்கள் இவர்கள், அறியாதவர்கள் எத்தனை பேரும், அல்லாஹ் தான் அறிந்தவன். ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இவர் ஒரே ஒரு சமுதாயம், ஒரே ஒரு சமூகமாக சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மனிதர் யார் என்று கேட்டால் யாரை சொல்ல வேண்டும்? ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இவர் தான் ஒரே ஒரு சமூகம் சொர்க்கத்தில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஃராஜுடைய பயணத்திற்கு பிறகு திரும்பி வந்து சொன்னார்கள், சயீத் இப்னு ஜெயித் இடத்திலே, உன்னுடைய தந்தைக்கு அல்லாஹ் 2 தோட்டங்களை சொர்க்கத்திலே கொடுத்திருக்கிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பிரசித்தி பெற்ற தந்தை மகன் யார்? ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். சயீத் இப்னு ஜெயித் மகனும் தந்தையும் சொர்க்கவாதிகள் என்று உலகத்தில் இருக்கும் பொழுதே நற்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, மன்ஹுமுல் ஹுனஃபா,
அந்த சிறுக்கிலிருந்து விலகி தொழுகையில் நிலையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு முன்னால் இருந்தவர்கள் யார்? குஸ் இப்னு சாயிதா என்ற பனு இயாதுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். இரண்டாவது வரகா இப்னு நௌஃபல் இப்னு அசத். மூன்றாவது உபைதுல்லா இப்னு ஜஹ்ஸ். இவர் நசரானியாகவே மரணித்து விட்டார். உத்மான் இப்னு ஹுவைரிஸ். இவரும் நசரானியாக இருந்தார். இதில் இருந்தார். இவர் நுபுவத்தை கேள்விப்பட்டாரா இல்லையா என்றெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. நான்காவதாக ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னதாகவே. அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் மன்ஹுமுல் ஹுனஃபா. ஹுனஃபாக்கள் யார்? ஹைர். இந்த சிலை வணக்க வழிபாட்டை அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள் எப்படி செய்தார்கள்? அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள் அல்லாஹுவை அறியாமல் இருந்தார்களா? அல்லாஹுவை அறியாமல் இருக்கவில்லை. அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக, அல்லாஹ் என்ற ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த பூமியிலே அனுப்பப்படவில்லை. ஏன்? அல்லாஹுடைய தூதருடைய தந்தைக்கு என்ன பெயர் வைத்திருந்தார்கள் அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள்? அப்துல்லா. அப்துல்லா என்ற பெயரை வைத்திருந்தார்கள். அல்லாஹுடைய அடியான். இது போன்ற பெயர்களை அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் அல்லாஹுவை அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள் நன்றாக விளங்கி வைத்திருந்தார்கள். ஆதாரம் என்ன? சூரத்துல் அன்கபூத்துடைய 61வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், வல இன் ஸஅல்தஹும், நபி அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால், மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்தது யார் என்று, வசஹ்ஹரஷ் ஷம்ஸ வல் கமர், பூமி சந்திரனையும் சூரியனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று கேட்டால், லயகூலுன் அல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று. அல்லாஹ் கேட்கிறான், வல இன் ஸஅல்தஹும், 63வது வசனம், வல இன் ஸஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஆ, வானத்திலிருந்து மழையை இறக்குபவன் யார், ஃபஹியா பிஹில் அர்த மின் பஅதி மௌதிஹா, லயகூலுன் அல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று. குல் அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸரஹும் லயாகிலூன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த அந்த அரபுகள், இவர்களுக்கு அல்லாஹ்வை நன்றாக தெரியும். அல்லாஹ்தான் வானத்தை படைத்தான் என்று தெரியும். அல்லாஹ்தான் பூமியை படைத்தான் என்று தெரியும். அல்லாஹ்தான் மலையை இறக்குகிறான் என்று தெரியும். அல்லாஹ்தான் உதவிகளை கொடுக்கிறான். அல்லாஹ் நாடினால்தான் நடக்கும் என்ற தௌஹீதுர் ருபூபியா, ரப் என்ற வார்த்தையில் அடங்கக்கூடிய அத்துமை தன்மைகளையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து மலையை இறக்கி மலையை தடுத்து, இந்த தன்மைகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சாரும் என்ற தௌஹீதுர் ருபூபியாவிலே தெளிவாக இருந்தார்கள் அய்யாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த மக்கள். சிலரை தவிர சிலர் முழுவதுமாக ரப்பை மறுத்தார்கள். நாத்திகர்களாக அந்த காலத்திலும் சில மக்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த கொள்கையில் தான் அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய குறைஷிகள் முதற்கொண்டு பெரும்பாலான மக்கள் இருந்தார்கள். இருந்த பொழுதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பார்கள், ஏன் இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள்? ஏன் இந்த சிலைகளுக்கு வணக்க வழிபாடுகளை செய்கின்றீர்கள்? அவர்கள் சொல்லுவார்கள் சூரத்து ஜுமருடைய 3வது வசனம், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சிலைகளை நாங்கள் வணங்கவில்லை, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியும் என்ற காரணத்தை தவிர. அல்லாஹ் அக்பர். இதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்க முடியும் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் மான அபுதுவும் இவைகளை நாங்கள் வணங்கவே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் யூனுஸுடைய 18வது வசனம், ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், அந்த சிலைகளை பார்த்து சொல்லுவார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள். அவ்வளவுதான். இதை நாங்கள் ரப்புன்னு சொல்லலை, இதுதான் எங்களை படைச்சதுன்னு சொல்லலை, இதுதான் எங்களுக்கு உயிரை கொடுத்ததுன்னு சொல்லலை, இதுதான் எங்களுக்கு உணவளிக்கிறதுன்னு சொல்லலை, இவைகளை நாங்கள் வணங்குகிறோம் எதற்காகத்தான், இது எங்கள் ரப்பிடத்தில் எங்களை நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்திற்காக தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் இந்த சிலைகளை வணங்கவில்லை. இதுதான் அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே வாழ்ந்த, அறியாமை காலத்திலே வாழ்ந்த அந்த குறைஷிகள், அந்த காஃபிர்கள், முஷ்ரிக்குகளுடைய ஒட்டுமொத்த கொள்கை. கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதர சகோதரிகளே, இந்த கொள்கையில் இன்று முஸ்லிம்களில் சிலரும் இருப்பதை இப்போது நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவை நேரடியாக அழைக்க தெரியாமல், அல்லாஹுவை நேரடியாக அழைத்தால் பதில் கொடுப்பான், என் தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதை அறியாமல்,
முஸ்லிம்களில் சிலர், குறிப்பாக பெண்களில் சிலர், தமிழகத்திலே வாழக்கூடியவர்களும் அல்லது மற்ற நாடுகளிலே வாழக்கூடியவர்களும் அல்லாஹுவை ஒரு வழி இல்லாமல், ஒரு நேசர் இல்லாமல் நெருங்க முடியாது என்ற காரணத்தை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்கு, அல்லாஹுவை அடைவதற்கு, அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையை வைத்ததை பெறுவதற்கு, அல்லாஹுடைய அடியார்களாக இந்த பூமியில் வாழ்ந்த நல்லவர்களுடைய பெயரை வைத்து அல்லாஹுவை நெருங்குவதை. சுப்ஹானல்லாஹ், இது அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே வாழ்ந்த கொள்கையை அப்படியே பின்பற்றுவதுதான் இந்த கொள்கை. அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே அவர்களும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் அல்லாஹுவை தான் வணங்கினார்கள். அந்த சிலைகளை அவர்கள் அழைத்தார்கள் என்றால் அந்த சிலைகள் யாராக இருந்தார்கள்? யாராக இருந்தார்கள்? லாத் ஒரு மிகப்பெரிய நல்லவராக இருந்தார். லாத் லத்த எழுத்து, ஒரு மக்காவாசிகளிலே ஒரு சூப்பை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் இந்த லாத் என்பவர். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகளை உடைக்கும் பொழுது, ஃபத்ஹ மக்காவின் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருந்தது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருந்தது மக்காவில், புகாரிலே வருகின்றது. இந்த சிலைகளை, இந்த நபிமார்களுடைய சிலைகளை, நல்லவர்களுடைய சிலைகளை வைத்துதான் இவர்கள் அல்லாஹுவை நெருங்கினார்கள். இப்போது ஒரு நல்லடியாரை வைத்து ஒருவர் அல்லாஹுவை நெருங்குகிறார், அதுவும் இறந்துவிட்ட இந்த உலகத்திலே இல்லாத ஒரு நல்லவர் நல்லடியாரை வைத்து அல்லாஹுவை நெருங்குகிறார். இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசமாகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாளர். அல்லாஹுவை யாரின் மூலமாகவும் நெருங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹுவை ஒருவரை வைத்து அழைத்தால்தான் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் என்ற தேவையெல்லாம் அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹுவை யார் அழைத்தாலும், எப்படிப்பட்ட மோசமான மனிதர் அழைத்தாலும் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பான். குர்ஆனிலே சூரத்து ஜுமரை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் என்று பலர் சொல்லுகின்றார்கள். நாங்கள் இவ்வளவு பாவம் செய்து விட்டோம், இந்த பாவத்தோடு எப்படி எங்களுடைய ரப்பை நாங்கள் அழைப்பது? இவ்வளவு குற்றத்தோடு இருக்கிறோம், இந்த குற்றத்தோடு எப்படி அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய இறைவனை அழைப்பது? ஒரு வழி இல்லாமல் செல்ல முடியாது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம், வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட, தங்களுக்கு தாங்களே அநீதமடைத்து கொண்ட, குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நபியை சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை யாரும் அளக்க முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வரம்பு மீறி இவர்கள் பாவம் செய்தாலும் இவர்கள் யாருடைய அடியார்கள் தான்? என்னுடைய அடியார்கள் தான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, அல்லாஹ் இங்கே மூமின்களை பார்த்து சொல்லவில்லை. இங்கே யார் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல கூறவில்லை. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கொள்கையில் தான், இந்த மாற்றம், இதற்கு மாற்றமான கொள்கையில் தான் அய்யாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் இருந்தார்கள். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் மக்கள் எப்படி ஷிர்கில் இருந்தார்கள், அந்த ஷிர்கை விட்டு யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தார்கள் என்ற வரலாறு. அடுத்த பகுதி, அரபு தேசம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தது. இந்த அரபு தேசம் ரோம் பாரசீகம் என்ற மிகப்பெரிய ஆட்சிகளுக்கு இடையிலே இருந்தது தான் அரபு தேசம். நாலு திசையாலும் பாலைவனத்தால் சூழப்பட்ட இந்த தேசம் மிகவும் மக்கள் எல்லோரும் விரும்பி செல்லக்கூடிய இடமாக இருந்தது. ஏன் இருந்தது? அங்கே என்ன இருந்தது? காபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லம் இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னாலும் ஹஜ்ஜை நோக்கி மக்கள் வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு, அந்த அழைப்பை ஏற்று அன்றிலிருந்து இந்த உலகம் முடியும் வரை அந்த இடத்தை நோக்கி மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சென்று கொண்டுதான் இருக்கும். இந்த அரபு தேசத்திலே அதிகமான கலாச்சார சீரழிவுகள் இருந்தது. எங்கு பார்த்தாலும் மோசடிகள், எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் பழிவாங்குதல், எங்கு பார்த்தாலும் அடிமைகளை வைத்து வியாபாரம் செய்தல், அடிமைத்தனம் செலுத்துதல், பரம்பரையை வைத்து பெருமை அளித்து அதற்காக சண்டையிடுதல்,
இது போன்ற மிகப்பெரிய மோசமான கலாச்சாரங்களில் தான் அரபு தேசம் இருந்தது. விபச்சாரம் போன்ற கொடிய பாவங்கள் எல்லாம் அரபு தேசத்திலே குடிகட்டி பறந்தது. அல்லாஹ் அக்பர். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இது போன்ற செயல்களை செய்ய வைத்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மிகவும் மோசமான கலாச்சாரத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கலாச்சார சீரழிவு என்பது வர்ணிக்க முடியாத அளவிற்கு எல்லை தாண்டி இருந்தது. அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால சமூகம், அறியாமையில் இருந்த சமூகம் என்று அந்த சமூகத்தை அழைக்கின்றார்கள். அந்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு கொடிய குற்றத்திலே, அவ்வளவு பெரிய பழக்க வழக்கங்களிலே அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த அரபுகள் வாழ்ந்தார்கள். சகுனம் பார்த்தல், ஜோசியம் பார்த்தல், குறி பார்த்தல், அம்புகளை வைத்து நல்ல சகுனம் கெட்ட சகுனம் பார்த்தல், இது போன்ற பழக்கங்கள் எல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே தலைவிரித்தாடியது. இந்த நேரத்தில் தான் சில நல்ல மக்கள் ஷிர்கிலே இருந்தாலும் சில நல்ல மக்கள் அதனானுடைய கோத்திரத்திலிருந்து உருவாக ஆரம்பித்தார்கள். அதில் மிக பிரசித்தி பெற்றவர் தான் ஹாஷிம். ஹாஷிம் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதர் ஹாஷிமி, அல்லாஹ்வுடைய தூதர், அதனால் தான் ஹாஷிமி என்று அழைப்பார்கள். ஹாஷிம் என்ற ஒரு மனிதர் பிறந்தார், மிகவும் நல்லவராக இருந்தார். மக்காவில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். மக்காவிலே வரக்கூடியவர்களுக்கு விதவிதமாக உணவுகளை சமைத்து கொடுக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தார். இவருடைய சகோதரன் முத்தலிப் என்ற ஒரு சகோதரன் இவருக்கு இருந்தார். அவரும் மிகவும் நல்லவராக இருந்தார். ஹாஷிம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது மதீனாவுடைய கோத்திரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லா அவர்களுக்கு மதீனாவோடு எப்படி தொடர்பை அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த வரலாறுகள் எல்லாம் எமக்கு சொல்லுகிறது. ஹாஷிம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது அங்கே இருந்த ஒரு கோத்திரத்திலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அவர் மூலமாக ஷைபா என்ற ஒரு குழந்தை பிறந்தது. ஹாஷிம் அவர்கள் மக்காவிற்கு திரும்பி வருவதற்கு முன்னாலேயே மரணமாகி விட்டார்கள். அதனால் ஷைபா என்ற குழந்தை ஹாஷிமுக்கு இருந்தது என்று பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அவருடைய சகோதரனாகிய முத்தலிப் அவர்கள் இதை கேள்விப்பட்டு அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் மதீனாவிற்கு சென்று அந்த ஷைபாவை அழைத்து வருகிறார்கள். தன்னுடைய ஒட்டகத்தில் ஏற்றி அப்போது மக்காவில் அவர்கள் நுழையும் பொழுது மக்கள் எல்லோரும் அந்த ஷைபாவை பார்த்து முத்தலிபுடைய அடிமை போகிறான் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்துல் முத்தலிப் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்துல் முத்தலிப் என்று அழைக்கப்பட்ட அந்த பெயர் யாருக்குரியது? ஷைபா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனிதருக்குரியது. ஷைபா அப்துல் முத்தலிபாக அந்த மக்காவாசிகள் அழைத்த காரணத்தால் மாறினார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். முத்தலிப் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அப்துல் முத்தலிப் மக்காவுடைய அந்த பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்று மிகவும் பிரசித்தி பெற்ற மனிதராக மாறினார். இந்த அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதிலே ஒருவர் தான் அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். அப்துல் முத்தலிப் எல்லா பிள்ளைகளின் மீது பாச வைத்திருந்தாலும் அப்துல்லாவின் மீது அதிகமான பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருந்தார். இந்த நேரத்தில் ஒரு முறை ஒரு தலை மழை நீருக்காக அல்லது தண்ணீருக்காக ஒரு நேற்றை செய்தார். அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தால் நான் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவரை அல்லாவிற்காக அறுத்து பலியிடுவேன் என்று. அந்த பலியிடக்கூடிய நேரம் வரும் பொழுது அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. எப்படி அப்துல்லாவை அறுப்பது என்று அறியாமல் அங்கே இருந்த மக்காவில் இருந்த தலைவர்களிடத்தில் சென்று கேட்டார். அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அப்துல்லாவுடைய பெயரை ஒரு சீட்டிலே வையுங்கள், 10 ஒட்டகங்களை இன்னொரு சீட்டிலே வையுங்கள். அப்துல்லாவுடைய பெயர் வந்தால் மறுபடியும் அதை குலுக்குங்கள். எத்தனை சீட்டுகள் வருகிறதோ, ஒட்டகங்களுடைய சீட்டுகள் வருகிறதோ அதை எடுத்து அதை அறுத்து பலியிட்டுக் கொள்ளுங்கள். அப்துல்லாவை கொடுக்க தேவையில்லை என்று. அப்படி செய்யும் பொழுது 100 ஒட்டகங்கள் கொண்ட அந்த சீட்டு வருகிறது. அப்துல்லாவிற்கு பதிலாக 100 ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் பலியிடுகிறார் காபாவிற்காக. இந்த அப்துல்லா இவர்களுக்கு ஆமினா பின்த் வஹப், பனு ஜுஹ்ரா என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த தலைவருடைய மகளாகிய ஆமினா என்ற ஒரு பெண்மணியை அப்துல் முத்தலிப் பெண் பேசுகிறார். இருவருக்கும் சம்பந்தமாகி இருவரும் திருமணம் செய்ய தயாராகி இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்துல்லாவும் ஆமினாவும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். இவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை தாய்.
இவர்களுடைய வரலாற்றை பற்றி அதிகமாக எம்மால் காண முடியாது வரலாற்றுகளில். ஏனென்றால் முதல் காரணம், இவர்கள் சிறிய வயது சிறிய நேரம்தான் திருமணத்திற்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். இரண்டாவது காரணம், நுபுவத்திற்கு முன்னாலேயே அப்துல்லா அவர்கள் மரணமாகி விட்டார்கள். அதனால் வரலாற்றிலே அதிகமான பதிவுகள் இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கிடையாது. ஆனால் இருவரும் கண்ணியமான முறையில் ஒழுக்கமான முறையில் மக்காவிலே பேசப்பட்ட இரண்டு கணவன் மனைவிகளாக வாழ்ந்தார்கள். அப்துல்லா அமீனா. அப்துல்லா எந்த வம்சத்தை சார்ந்தவர்? அதனால் முக்கியமாக குறைஷி வம்சத்தை சார்ந்தவர். ஆமீனா அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்? பனு ஸுஹ்ரா. பனு ஸுஹ்ராவும் குறைஷி வம்சத்தை சார்ந்ததுதான். குறைஷி என்பது ஒரு மிக பிரசித்தி பெற்ற குலம். அதனுடைய கிளைகள் பல இருக்கிறது. அப்துல் மனாஃப் என்ற ஒரு கிளை இருந்தது, பனு அப்துல் மனாஃப். அதிலே ஒரு கிளைதான் பனு ஸுஹ்ரா. இந்த பனு ஸுஹ்ரா குறைஷியுடைய குலம் தான். இருவரும் ஒரே குலத்திலேயே திருமணம் செய்து கொண்டார்கள், அப்துல்லாவும் ஆமீனாவும். அப்துல்லா அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு ஷாமை நோக்கி சென்று மறுபடியும் மதினாவிற்கு சென்று திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தை முடித்து திரும்பி வரும் பொழுது ஒரு நோய் வாய்ப்படுகிறார். அந்த குறைஷி கூட்டத்தை, அந்த வியாபார கூட்டத்தை மக்காவிலே அனுப்பிவிடுகிறார். ஆயிஷா ஆமீனா அவர்கள் மக்காவிலே தந்தை தன்னுடைய கணவன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வியாபார கூட்டம் மட்டும் வருகிறது, அப்துல்லா அவர்கள் வரவில்லை. கேட்டார்கள், நோய் வாய்ப்பட்டிருக்கிறார், நோய் முடிந்ததற்கு பிறகு அப்துல்லா திரும்பி வருவார் என்று ஆமீனா அவர்களுக்கு அந்த வியாபார கூட்டம் சொன்னது. ஆனால் வந்த இரண்டாவது செய்தி, அப்துல்லா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்திதான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அவர்களுடைய தந்தையுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அப்துல்லா அவர்கள் மரணமாகி விட்டார்கள் என்பதுதான் வரலாறு. இன்னும் சில ரிவாயத்துகளில் அவர்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் மரணித்தார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்ததற்கு பிறகு. ஆனால் அதற்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்னாலேயே அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். எங்கே? யஸ்ரிப். யஸ்ரிப் என்றால், யஸ்ரிப் என்றால் மதினாவுடைய பழைய பெயர். மதினாவுடைய பழைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்ற இடத்திலேயே தன்னுடைய 23 அல்லது 24 அல்லது 25 மிக சுருக்கமான வயதிலேயே அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இந்த நேரத்திற்கு முன்னால் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு தான் அஸ்ஹாபுல் ஃபீல், யானை படை சம்பவம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு அப்துல் முத்தலிபுடைய காலத்திலே நடந்த மிக பிரசித்தி பெற்ற சம்பவங்களில் ஒன்று. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புடைய ஆண்டை பற்றி சொல்லும் பொழுது ஃபியாமில் ஃபீல், யானைப்படை, அந்த யானைப்படையுடைய ஆண்டில் பிறந்தவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஒரு ஆண்டிலே என்ன நிகழ்வு நடக்கிறதோ அந்த நிகழ்வைத்தால் அந்த ஆண்டுடைய பெயராக அரபுகள் சூட்டுவார்கள். அவர்களுக்கென்று தனி காலண்டரோ தனி எண்ணிக்கையுடைய மாதங்களோ கிடையாது. அல்லாஹுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகுதான் ஹிஜ்ராவுடைய காலண்டர் தொடங்குமானது. யாருடைய ஆட்சியில் இருந்து? யாருடைய ஆட்சியில் இருந்து? உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் இருந்து. இந்த ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யானைப்படை சம்பவம் என்ன? நஜ்ஜாசி மன்னன் யமன் தேசத்திற்கு அப்ரஹா என்ற ஒரு ஆளுநரை நியமித்தான். நஜ்ஜாசி மன்னன் அப்ரஹா என்ற ஒரு ஆளுநரை யமன் தேசத்திற்கு நியமிக்கின்றான். இவன் என்ன, இவன் பார்க்கிறான் உலகத்தில் இருந்து எல்லா மூலைகளிலும் மக்கள் மக்காவை நோக்கி மட்டுமே சென்று கொண்டிருப்பதை, காபாவை தரிசிப்பதற்காக மட்டும் உலகத்திலிருந்து நாலா புறங்களிலும் மக்கள் சென்று கொண்டிருப்பதை பார்த்து இந்த திசையை மாற்ற வேண்டும், இந்த காபாவை நோக்கி மக்கள் செல்லுவதை நம்முடைய நாட்டை நோக்கி வர வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை, காபாவை விட பலமான அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை எங்கே கட்டுகிறான்? யமனிலே அமைக்கின்றான். இதை அமைத்ததை கேள்விப்பட்ட ஒரு தோழர், பனு கினானா என்ற குலத்தை சார்ந்த ஒரு தோழர் அங்கே சென்று அந்த இல்லத்தை அசுத்தப்படுத்தி விடுகிறார். அதன் காரணமாக கோபமடைந்த இந்த அப்ரஹா அந்த காபாவை அடியோடு அடுத்து நொறுக்கி விட வேண்டும், காபாவை இருந்த இடம் தெரியாமல் தகர்த்து விட வேண்டும் மஅதல்லா என்பதற்காக பெரும் படையை கூட்டிக் கொண்டு, 60,000 எண்ணிக்கை கொண்ட படையை கூட்டிக் கொண்டு பெரும் யானை படைகளோடு 13 அல்லது 9 யானை படைகளோடு கிளம்பி வருகிறான் யமனில் இருந்து காபாவை நோக்கி அழிப்பதற்காக. ஆனால் தெரியவில்லை யார், அவன் அறியவில்லை அங்கே வந்ததற்கு பிறகு யார் அழிய போகிறார்கள் என்று. அப்ரஹா 60,000 மக்களுடைய படையை கொண்டு வருவதை கண்ட குறைஷிகள், மக்கா காஃபிர்கள் எல்லாம், அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி ஒரு மலைக்கு பின்னால்
தஞ்சம் அடைகிறார்கள். அவ்வளவு எண்ணிக்கை கிடையாது. அரபுகளை பொறுத்தவரை அவர்கள் வெளிநாடுகளில் எல்லாம் போர் செய்து பழக்க வெளி மாநிலங்களை எல்லாம் போர் செய்து பழக்கம் வெளி மாநிலங்கள் எல்லாம் போர் செய்து போருடைய தந்திரம் அறிந்தவர்கள் கிடையாது. அவர்கள் சண்டை பிடிப்பதாக இருந்தால் குலத்தோடு சண்டை பிடிப்பார்கள் அல்லது பரம்பரையோடு சண்டை பிடிப்பார்கள். இவர்கள் ரோம் பாரசீக அரசுகளோடு எல்லாம் மோதுவதற்கு இவர்களுக்கு சக்தி கிடையாது. அதனால தான் சஹாபாக்கள் பின்னால் காலத்திலே ரோம் பாரசீக அரசுகளுக்கெல்லாம் சென்ற பொழுது சஹாபாக்களை பார்த்து ரோம பாரசீக அரசர்கள் கேலி செய்தார்கள். அரபு தேசத்திலிருந்து வந்திருக்கிறாயா, நீ போரிட போகிறாயா, எதையாவது கொடுக்கிறோம் வாங்கி செல், அல்லது உனக்கு ஏழை என்றால் உனக்கு காசு பணம் கொடுக்கிறோம் திரும்ப செல் என்று கேலி செய்தார்கள். அரபுகள் போர் செய்ததாக வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அரபுகள் எல்லோரும் மக்காவிலே ஒரு மலைக்கு பின்னால் சென்று தஞ்சம் அடைகிறார்கள். இவன் அபரஹா மக்காவிலே நுழைவதற்கு முன்னால் அப்துல் முத்தலிபை அழைத்து பறையம் பேசுகிறான். இதை கூட நான் உனக்கு இதை கொடுக்கிறேன். அப்துல் முத்தலிப் அதற்கு பிறகு சொல்லிவிட்டார், நான் இபுலுடைய தலைவன் தான், ஒட்டகத்தை நியமிக்கக்கூடிய அதனுடைய தலைவன் தான், இந்த பைத்துல்லாஹை இந்த காபாவை நிர்ணயிக்கக்கூடிய தலைவன் அல்லாஹ், அவன் உன்னை தடுத்துக் கொள்ளுவான் என்று சொன்னதற்கு பிறகு அவன் கூறினான், அப்ரஹா பார்ப்போம் யார் என்னை தடுப்பான் என்று. எப்போது இந்த வார்த்தையை வெளியிட்டானோ அன்றிலிருந்து அவனுடைய சாபம் ஆரம்பித்து விடுகிறது. அப்ரஹா தன்னுடைய படையை கொண்டு வந்து முஹஸ்ஸிர் முஸ்தலிஃபா மினாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய முஹஸ்ஸிர் என்ற இடத்தை அடைந்தவுடன் எல்லா யானை படைகளும் எல்லா படைகளும் பின்வாங்க ஆரம்பிக்கின்றது. யானைகளை பின்னோக்கி செலுத்தினால் ஓடுகிறது, முன்னோக்கி செலுத்தினால் முஹஸ்ஸிர் என்ற இடத்தை தாண்டி செல்ல மறுக்கிறது. என்ன நடக்கிறது என்று அப்ரஹா பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில். அபாபில் என்ற பறவைகளை சிறிய கற்களுடைய அலகுகளை ஏன் சிறிய கற்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புகிறான். அந்த கற்களை அந்த படையின் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீசச் செய்கிறான். வந்த அத்துணை மக்களும் இடம் தெரியாமல் அப்படியே தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜில் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மக்கூல், மென்று தின்னு போடப்பட்ட வைக்கோலை போன்று அனைவரும் அப்படியே மாறிவிடுகிறார்கள். அப்ரஹாவிற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த விசேஷமான தண்டனை என்னவென்றால், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு உறுப்பு உடம்பிலிருந்து கலண்டு அப்படியே அவன் அழிந்து நாசமாகிறான் ஊருக்கு திரும்பக்கூடிய வழியில். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த யானை படை முழுவதையும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக முழுவதுமாக அல்லாஹ் அளிக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, ஷிர்க்கு செலுத்தப்படக்கூடிய இடமாக காபா மாறினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அதன் புனிதத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய இல்லத்துடைய கண்ணியத்தை புனிதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான் அவனுடைய சக்தியை கொண்டு. இதற்கெல்லாம் பிறகுதான் இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு அருள்கொடையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்க வைக்கின்றான்.